முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 121. தலைப்பு தௌஹித்ரர்களுடன் யயாதி. யயாதி வித் ஹிஸ் டாட்டர்ஸ் சன்ஸ். உத்யோக பருவா செக்ஷன் 121. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 50. இந்த பதிவின் சுருக்கம்: தேவதூதன் ஒருவன் யயாதியை சொர்க்கத்தில் இருந்து தள்ளவிட வருவது. கீழே விழுந்த யயாதி தங்கள் மகள் வழி பேரர்களுக்கு மத்தியில் விழுவது. பேரர்களும் மகளும் காலவரும் தங்கள் புண்ணியங்களை யயாதிக்கு கொடுக்க முன்வந்தது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 121. தௌஹித்ரர்களுடன் யயாதி. இப்பதிவிற்குள் நுழைவோம். நாரதர் துரியோதனனிடம் சொன்னார், தனது இடத்திலிருந்து அகற்றப்பட்டு தனது இருக்கையில் இருந்து தள்ளப்பட்டு அச்சத்தால் இதயம் நடுங்கி வருத்தத்தால் எரிந்து தனது மாலைகளின் ஒளி மங்கி அறிவு மறைக்கப்பட்டு மணிமுடியும் அதாவது கிரீடமும் தோள்வளைகளும் நழுவி தலை சுற்றலுடன் ஆபரணங்களும் அங்கிகளும் இழந்து அங்கங்கள் அனைத்தும் தளர்ந்து அடையாளம் காண முடியாதபடி மாறினான் யயாதி. சில நேரங்களில் மற்ற சொர்க்கவாசிகளை காணாது விரக்தியில் நிரம்பி புத்தி சூன்யமாகி போன மன்னன் யயாதி பூமியை நோக்கி தலைகீழாக விழுந்து கொண்டிருந்தான். அந்த மன்னன் யயாதி விழுவதற்கு முன்னர் அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான், நான் ஊக்கப்படுத்திய எந்த மங்களமற்ற பாவம் நிறைந்த எண்ணத்தின் விளைவாக இப்படி என்னிடத்திலிருந்து நான் வீசி எறியப்படுகிறேன் என்று நினைத்தான். அங்கே இருந்த மன்னர்கள், சித்தர்கள் மற்றும் அப்சரஸ்கள் அனைவரும் யயாதி தனது நிலையை இழந்து கீழே விழுவதைக் கண்டு சிரித்தனர். ஓ மன்னா துரியோதனா, விரைவில் தகுதி இழந்தவர்களை வீசுவதையே தொழிலாக கொண்ட ஒருவன் தேவர்கள் மன்னனின் அதாவது இந்திரனின் கட்டளையின் பேரில் அங்கே வந்தான். அங்கே வந்த அவன் யயாதியிடம் சொன்னான், செருக்கால் அதீதமாக போதையுண்டிருக்கும் உன்னால் அலட்சியம் செய்யப்படாதவர்கள் யாரும் இல்லை. இந்த உனது செருக்கின் விளைவால் சொர்க்கத்தில் இனியும் உனக்கு இடமில்லை. ஓ மன்னனின் மகனே, நகுஷனின் மகனே யயாதி, இங்கே வசிக்க நீ தகுந்தவனில்லை. நீ இங்கே அங்கீகரிக்கப்பட்டவனில்லை. போய் கீழே விழுவாயாக என்றான். தேவதூதன் இப்படி சொன்னதும் அந்த நகுஷனின் மகன் 3 முறை மீண்டும் மீண்டும், விழுந்தால் நீதிமான்கள் மத்தியில் நான் விழக்கடவேன் என்று கேட்டுக்கொண்டான். இதை சொன்னவனும் தங்கள் செயல்களால் உயர்ந்த பகுதிகளை வென்ற மனிதர்களில் முதன்மையானவனுமான அவன் அந்த யயாதி எந்த குறிப்பிட்ட பகுதியில் விழுவது என்பது குறித்து நினைக்கத் தொடங்கினான். அதே வேளையில் வலிமை மிக்க 4 மன்னர்களான பிரதர்த்தனன், வசுமனஸ், உசீந்திரனின் மகனான சிபி மற்றும் அஷ்டகன் ஆகியோர் நைமிஷ வனத்தில் கூடியிருப்பதைக் கண்டு அவர்களுக்கு மத்தியில் அந்த மன்னன் யயாதி விழுந்தான். தேவர்கள் தலைவனை அதாவது இந்திரனை மனநிறைவு கொள்ளச் செய்யும் வகையில் வாஜபேயம் என்ற பெயரில் அறியப்படும் வேள்வி ஒன்றை செய்வதில் அந்த ஏகாதிபதிகள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். வேள்வி பீடத்தில் இருந்து எழும் புகை சொர்க்கத்தின் வாயில்களையே எட்டின. அப்படி எழுந்த புகையானது பூமியையும் சொர்க்கத்தையும் இணைக்கும் ஒரு நதியைப் போல தெரிந்தது. மேலும் அது வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கும் புனித ஊடையான கங்கையைப் போல இருந்தது. அந்த புகையை நுகர்ந்தபடி அதை வழிகாட்டியாக கொண்டு அண்டத்தின் தலைவனான அந்த யயாதி பூமிக்கு இறங்கி வந்தான். பெரும் அழகு படைத்தவர்களும் வேள்வி செய்வோரில் முதன்மையானவர்களும் உண்மையில் தனது சொந்த உறவினர்களும் 4 திசைகளில் லோகபாலகர்கள் போல் இருந்தவர்களும் 4 பெரும் வேள்வி நெருப்புகள் போல இருந்தவர்களுமான ஆட்சியாளர்களில் சிம்மங்கள் போன்ற அந்த 4 மத்தியில் அந்த மன்னன் யயாதி விழுந்தான். தனது தகுதிகள் அதாவது புண்ணியங்கள் அனைத்தையும் இழந்ததன் விளைவாக அந்த அரச முனியான யயாதி அவர்களுக்கு மத்தியில் இப்படியே விழுந்தான். சுடர் மிகவும் அழகுடன் இருந்த அவனை அதாவது யயாதியை கண்ட அந்த மன்னர்கள் அவனிடம் அந்த யயாதியிடம் சொன்னார்கள், நீர் யார்? எந்த இனம், நாடு அல்லது நகரத்தைச் சேர்ந்தவர் நீர்?
நீர் ஒரு யக்ஷரா, தேவரா, கந்தர்வரா அல்லது ஒரு ராட்சசரா? உம்மை காண மனிதனைப் போல இல்லையே. நீர் கருத்தில் கொண்டுள்ள நோக்கம் என்ன என்று கேட்டனர். இப்படி கேட்கப்பட்ட யாதி சொன்னான், நான் அரசமுனியான யாத்தியாவேன். புண்ணியம் தீர்ந்ததன் விளைவாக சொர்க்கத்திலிருந்து விழுந்தேன். நீதிமான்களுக்கு மத்தியில் நான் விழ விரும்பியதால் உங்களுக்கு மத்தியில் விழுகிறேன் என்றான் யாதி. அதற்கு அந்த மன்னர்கள் யாதியிடம் சொன்னார்கள், ஓ அனைவரிலும் முதன்மையானவரே, உமது அந்த விருப்பம் நிறைவேறட்டும். எங்கள் அனைவரின் புண்ணியங்களையும் நாங்கள் செய்த வேள்விகள் அனைத்தின் கனிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்றனர். அதற்கு யாதி சொன்னான், நான் தானத்தை ஏற்க தகுந்த பிராமணன் அல்ல. மறுபுறம் நான் ஒரு க்ஷத்திரியனாவேன். பிறர் புண்ணியங்களை குறைக்கும் நோக்கம் எனது இதயத்துக்கு இல்லை என்றான். நாரதர் துரியோதனிடம் தொடர்ந்தார், இந்த நேரத்தில் விலங்கினம் போல நோக்கமற்ற தனது உளவல்களின் போது அங்கே மாதவி வர நேர்ந்தது. அவளை, அந்த மாதவியை கண்ட அந்த ஏகாதிபதிகள் அவளை வணங்கி அவளிடம் சொன்னார்கள், நீ இங்கே வந்த நோக்கம் என்ன? உனது எந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும்? ஓ தவத்தை செல்வமாக கொண்டவளே, நாங்கள் அனைவரும் உனது மகன்கள். ஆதலால் எங்களுக்கு கட்டளையிடுவதே உனக்கு தகும் என்றனர். அவர்களது வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியில் நிறைந்த மாதவி தனது தந்தையான யாதியை அணுகி அவனை மரியாதையாக வணங்கினாள். தவத்துறவுகளில் ஈடுபட்டு வந்த அந்த மங்கை மாதவி தனது மகன்கள் அனைவரின் தலைகளையும் தொட்டபடி தனது தந்தையிடம், அதாவது யாதியிடம் சொன்னாள், இவர்கள் அனைவரும் எனது மகன்கள் ஆனதால், ஓ மன்னர்களின் மன்னா யாதியே, இவர்கள் உமது மகளின் மகன்களாவர், அதாவது தௌஹித்ரர்கள் ஆவார்கள். இவர்கள் உமக்கு அந்நியர் இல்லை, இவர்கள் உம்மை காப்பார்கள். இந்த நடைமுறை புதியதல்ல, இதன் தோற்றம் பழங்காலத்திற்கு சொந்தமானது. ஓ மன்னா, மானின் நடத்தையை கை கொண்டு வனத்தில் வாழும் நான் உமது மகளான மாதவி ஆவேன். நானும் புண்ணியமீட்டியிருக்கிறேன், நீர் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளும். ஓ மன்னா, தங்கள் வாரிசுகளால் ஈட்டப்பட்ட தகுதிகளின், அதாவது புண்ணியங்களின் ஒரு பகுதியை அனுபவிக்க மனிதர்கள் அனைவருக்கும் உரிமை உள்ளதாலேயே அவர்கள் தங்கள் மகள்கள் மகனை பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஓ மன்னா, இதுவே உமது வழக்கிலும், அதாவது காலவரிடம் நீர் என்னை கொடுக்கும் போது நடந்தது என்றாள் மாதவி. தங்கள் தாயின், அதாவது தாய் மாதவியின் இவ்வார்த்தைகளை கேட்ட அந்த ஏகாதிபதிகள் அவளை வணங்கி தங்கள் தாய் வழிபாட்டனையும் வணங்கி அதே வார்த்தைகளை சத்தமாக ஒப்பற்ற வகையில் இனிய குரலில் உரைத்தனர். சொர்க்கத்திலிருந்து விழுந்த தங்கள் தாய் வழிபாட்டனை காக்க அவர்கள் உரைத்த வார்த்தைகள் உலகம் முழுதும் எதிரொலித்தன. அந்நேரத்தில் அங்கே வந்து காலவரும் யாதியிடம் சொன்னார், எனது தவத்துறவின், அதாவது புண்ணியத்தில் எட்டில் ஒரு பங்கை ஏற்று சொர்க்கத்திற்கு நீ உயர்வாயாக என்றார் காலவர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 121 தௌஹித்ரர்களுடன் யாதி இப்பதிவு நிறைவுற்றது.